இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இப்போ இந்த தசாபுத்தி அந்தரம் சம்பந்தமான தாந்திரிக ரீதியான பரிகாரங்கள் இதில் வந்து தொகுப்புகள் நிறைய பேர் கால் பண்ணி கேட்டேங்க ஒவ்வொரு இதுக்கும் கண்டினியூஸாக வேணும்னு அது வந்து ஒரு இதாக நம்ம பண்ணாதான் ஒரு கேப் விட்டு பண்ணாதான் நல்லாயிருக்கும்னு நம்மளாக நினச்சனால இந்த ஒரு இது பண்ணோம் ஸோ அதனால தான் இந்த இடையில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வரைக்கும் பண்ணிவிட்டு ஒரு தாந்திரிக ரீதியான ஒரு தனி இது பண்ணிவிட்டு பண்ணோம் நண்பர்களே அந்த வகையில் புதன் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு என்ன மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்கள் செய்யலாம்ங்கிறத பார்ப்போம் இந்த குரு பகவானுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கலாமே ஜென்ரலாகவே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மேஷம் அதே போல் கடகம் சிம்மம் அதே போல் விருச்சிகம் இந்த மாதிரி அமைப்புகள் அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மீனம் இந்த அமைப்புகளில் உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து குரு பகவான் தான் செய்வார் அப்போது இதில் இன்னொரு விஷயம் என்ன தனுசு இப்போ இந்த ஆறு ராசிக்காரர்களுக்கும் லக்னக்காரர்களுக்கும் நல்லதை செய்வார் அதே போல் அவருக்கு எதிர்மறையாக இருக்கக்கூடியது யார் ஜென்ம பகையான இன்னொரு மிகப்பெரிய சுபரான சுக்கராச்சாரியா இருக்குது அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் துலாம் அதே போல் நம்ம ரிஷபம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி புதனோட இவருக்கு இந்த மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்கு சில ஸ்தானங்கள் தவிர்த்து மித்த விஷயங்களில் எல்லா இடத்துலையுமே இவர் வரக்கூடிய காலங்களில் கெட்டதை செய்வார் அதே போல் நம்மளுடைய புதன் அதிபதியை உள்ள நம்ம இவரும் லைக் உங்களுக்கு மிதுனமும் அதே போல் உங்களுக்கு கன்னியும் இந்த இடத்துல வரும்போது அவர் கொடுத்து கெடுக்கக்கூடிய அமைப்புகளும் உண்டு அதே மாதிரி சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் நல்லவரும் கிடையாது கெட்டவரும் கிடையாது சண்டையும் கிடையாது நட்பும் கிடையாது இந்த மாதிரி அமைப்புகளில் உண்டு இதை எதுக்கு நான் ஃபண்டமெண்டலாக சொல்கிறேன் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் தெரிஞ்சுட்டிங்கன்னா தான் இது நான் சொல்லக்கூடியது புரியும் அப்போது ஒருவேளை இந்த மாதிரி அமைப்புகளில் நீங்கள் இருக்கக்கூடிய லக்னக்காரர்கள் முன்னாடி சொன்ன பாசிட்டிவாக சொல்லக்கூடிய லக்னக்காரர்களாக இருந்தால் உறுதியாக குரு பகவான் உங்களுக்கு நல்லதை தான் செய்வார் அவர் உங்களை காப்பாற்ற தான் முயற்சி எடுப்பார் ஒருவேளை முன்ன மித்த பேட்டன் சொன்னேன் இல்லையா இந்த லெவலில் இருக்கக்கூடிய அமைப்புகளில் நீங்கள் பிறந்திருந்தால் அந்த குரு தசையோ குரு புத்தியோ குரு வந்தரமோ வரக்கூடிய காலங்களில் கவனமாக இருந்துக்கோங்க இது வந்து பேசிக்கான விஷயங்கள் சரிங்களா சில நேரங்களில் நான் சொன்னேன் இல்லையா சில ஸ்தானத்தை பொறுத்து சில நேரத்தில் விபரீத ராஜயோகங்களும் கொடுக்கும் அதனால் ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஒரு முடிவுகள் எடுக்கிறதுக்கு செய்கிறதுக்கெலாம் வந்து உங்கள் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு ஒவ்வொரு முடிவுகளாக எடுத்துகிட்டே போக போகிறவங்கலாம் ஜெயிச்சுட்டு தான் இருக்காங்க சரிங்களா அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்துக்கோங்க அப்போ அந்த குரு பகவானுக்கு வரும்பொழுது நல்ல யோகத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகள் இன்னும் ஜாஸ்தியாகிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விடாமல் வியாழக்கிழமைகளில் இங்கே செய்ய வேண்டியது என்னென்னா லட்டு தாந்திரிகம் இதை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் உங்கள் வீட்டிலேயே லட்டு பிடிக்கிறது இது வந்து லட்டு பிடிச்சி அது அந்த டயத்தில் வந்து நீங்கள் குரு பகவானுக்கு நன்றி சொல்கிறது அப்போ குரு பகவானோட தேவதா யார் தட்சிணாமூர்த்தி தட்சிணாமூர்த்தியோட தேவதா யார் சிவபெருமான் அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் சிவபெருமானை நினச்சிட்டோம் அதே போல் தட்சிணாமூர்த்தியை குருவாக நினைச்சிட்டோம் நீங்கள் லட்டு பிடிச்சிட்டு வர்றதும் இந்த லட்டு பிடிச்சிட்டு வந்து வியாழக்கிழமைகளில் சிவாலயத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கொண்டு போய் வீட்டில் சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் கொடுத்துட்டே வரும்பொழுது இன்னும் நிறைய மாற்றங்கள் கிடைக்குதுங்கிறது உண்மையே அடுத்தது இப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் அன்பர்களே இதில் வந்து குரு பகவானோட காரகத்துவம் அப்படின்னு பார்த்தீங்கனால பெருசு சரிங்களா பெருசுன்னு வரும்பொழுது அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யானை ஒரு யானையோட யானையை போய் பார்க்குறது யானைக்கு பிடித்த சில விஷயங்களை நீங்கள் கொண்டு போய் வாங்கி கொடுக்கறது அந்த யானைக்கு பிடிச்ச விஷயங்களை வாங்கி கொடுத்துன்னு ரெகுலராக கொடுக்குறது அதுக்கு தண்ணி கொடுத்து அந்த தண்ணியை மூஞ்சில் அடிக்க வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது இது பேர் தாந்திரிக கஜதீட்சைன்னு பேர் அப்போ இது பண்ணும்பொழுது இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி நிறைய கிடைக்கும் நண்பர்களே இதோட ஒரு வேலை நம்ம முன்னாடி சொன்ன பேட்டர்ன் படி சில பேருக்கு அந்த நெகட்டிவாக குரு பகவான் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன பார்த்திங்க அப்படின்னா சித்தர்களை வழிபடுறது குறிப்பாக வியாழக்கிழமைகளில் அவர்களை மனசார நினச்சிட்டு தான தர்மங்கள் செய்கிறது அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இல்லையா நம்ம லட்டு இது பண்ணுறத வந்து நீங்கள் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா கோயில்களில் கொடுத்த கையோட அந்த இதையும் போய் பார்த்துருங்க யானை இதையும் பார்த்துட்டு அதில் சாணி எடுத்துகிட்டு வந்து அதை கை நாளை தட்டி இதெல்லாம் ஸ்டிங்கி ஸ்மெல்லுன்னுலாம் நினைக்கக்கூடாது இதை நீங்கள் எடுத்துன்னு வந்து அதில் அதை நல்லா காய வச்சுட்டு அதை பசு நெய்யை விட்டு அதில் கெட்டித்திரி போட்டு இதை நீங்கள் ஏற்றிகே வர்றதும் இது ஒரு தாந்திரிக ரீதியான மாற்றத்தை கொடுக்கும் அது கொஞ்ச நாள் அது உடஞ்சி போயிடும் உடஞ்சி போனோன்னா அதை தூளாக மாற்றி அதில் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பசுஞ்சாணி திருநீரை கலந்து அதை நீங்கள் மட்டும் இட்டுண்டே வரலாம் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா குரு உங்களுக்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் ஒரு குருவோட இதில் ஒரு குருவோட கைடன்ஸில் நீங்கள் போயின்றே இருக்கிறதும் உங்கள் குடும்ப குருவாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து ரிஷிகள் மாமுனிவர்களாக இருக்கலாம் இவர்களை நீங்கள் வழிபடுறதும் ஒரு குடும்ப குருவோட துணையோட நீங்கள் அடுத்த லெவலில் முன்னேற முன்னேற அதே மாதிரி பெரியவர்களை மதிக்கக்கூடிய அம்சங்கள் இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கும் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன இன்னொரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவாலயத்தில் வந்து நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா உங்களுடைய மாச நட்சத்திரம் வரக்கூடிய காலங்களில் நீங்கள் வந்து அந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறவங்களுக்கு உதவிகள் செய்கிறதும் அதே மாதிரி அங்கே பூஜைகள் செய்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வேஷ்டி வாங்கி கொடுக்குறதும் அதே மாதிரி வேதங்கள் படிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உங்களால் ஆன உதவிகள் ஒரு வேஷ்டி துண்டு எடுத்து கொடுக்குறதோ அந்த மாதிரி வேத பாடசாலைகள்லாம் நிறைய இருக்கும் அங்கே இருக்கிறவங்களுக்கு உங்களால் ஆன விஷயங்கள் பண்ணும்பொழுது இந்த குருவால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் வந்து நன்மையை கொடுக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் வேகமாக அடிக்காமல் இது வந்து காத்து நிற்குங்கிறதும் உண்மையே இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாத்தியார் வாத்தியார்னால் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்தவங்க இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு உங்களுக்கு தொடர்பில் இருக்கும் பட்சத்தில் அவங்களை நீங்கள் ரெகுலராக காண்டாக்ட் பண்ணுறது அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது அதாவது எதிர்பார்த்து செய்யாமல் ஒரு உதவிகளை செஞ்சுட்டே வர்றதும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் அன்பர்களே இதில் நான் சொன்ன விஷயங்கள் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்யலாம் தானம் நிறைய செய்யலாம் ஏன்னா குரு நல்லா இருக்கிறவங்களுக்கு ஏங்க ஷார்ட்டாக சொல்லிட்டீங்கன்னு நீங்கள் கேட்கலாம் நல்லா இருக்கிறவங்க நல்லா தான் இருப்பாங்க அதில் வந்து அவங்களுக்கு இதுவே போதுமானது பட் இந்த மாதிரி தீய இடத்துல இருக்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி காரகத்துவத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் இவர் தான் புத்திரக்காரகன் அதே மாதிரி தனக்காரகன் அப்போ அந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு இந்த குரு கெட்டு போன ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா பணம் கொடுத்து கொடுத்து ஏமாந்து போயிடுவாங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குழந்தை வந்து பிறந்த குழந்தை இறக்கக்கூடிய அம்சங்களும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு வருத்தமான விஷயம்தான் அதே மாதிரி கு குழந்தைக்கே தானே வந்து கொல்லி வைக்கக்கூடிய யோகங்கள் இந்த மாதிரி அதை யோகம்னு சொல்கிறேன்னு நினைக்காதுங்க அது அவயோகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் அப்படி தாங்க சொல்லப்படுது அப்படிங்கும்பொழுது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அமைஞ்சிடும் அப்போ இதெல்லாம் இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒரு ஜாதகத்தில் உங்களுடைய ஜோதிடரோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க சொல்லிட்டா இதை நீங்கள் விடாமல் நீங்கள் செஞ்சிட்டே இருக்கும் பொழுது நிறைய மாற்றங்கள் தெரியும் தனப்பிராப்தி மாறும் ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு அது வந்து அடுத்த லெவல் முன்னேற்றங்களை கொடுக்கும் முன்னேற்றங்களை கொடுத்து அப்படியே கொண்டு வரும் அதே மாதிரி நிறைய குடும்பங்களை பார்த்தீங்கன்னா தங்கமே சேராதுங்க இந்த தங்கமே சேராத அமைப்புகள் அது ஏன்னா நீங்கள் நல்லா பொருந்துங்க மஞ்சள் நிறத்தை உடைய எல்லா விஷயங்களும் லைக் லட்டு எதுக்கு சொன்னோம் அவருக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும் குரு பகவானுக்கு அப்போ அதுக்கு வந்து லட்டு அதே மாதிரி இருக்கிறதுலே பிரம்மாண்டம் அப்போ நம்ம இதில் பார்க்கக்கூடிய இரத்துலேயே வந்து நம்ம பார்க்கக்கூடிய நடை நடக்கக்கூடிய விஷயத்தில் எது பெருசு நம்ம கன்சிடர் பண்ணுறோம் யானை அப்போ அதனால் யானை புரிஞ்சுக்கணும் அப்போது இதுக்கு யார் பொன்னவன் மன்னவன் சொல்லக்கூடியது குரு பகவான் அப்போ அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களுக்கு தங்கம் சேராது அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அடமான கடையிலேயே போய் நின்றுட்டு இருப்பாங்க கடன் வாங்கி கடன் வாங்கி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இதெல்லாமும் யதார்த்த ரீதியான வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கலாம் இதோடு சேர்த்து உங்கள் சுய ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு தெளிவான இடங்கள்ல போயிட்டு நீங்கள் பார்த்துட்டு அதுக்குள்ள வழிபாடுகளையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு செய்யும் பொழுது கண்டிப்பாக உறுதியாக அந்த குரு பகவானோட கடாட்சம் கிடைக்கும் அதோட சேர்த்து இப்போ அந்த நவராத்திரி விஷயங்களுக்கு நிறைய பேர் தொடர்பு இருக்கீங்க என்ரோல் பண்ணியிருக்கீங்க நிறைய பேருக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியல பட் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பூஜைகளோட லிஸ்ட்டு எல்லாமே அந்த இதெல்லாம் உங்களுக்கு நவராத்திரிக்கு முன்னாடியே எல்லாமே வந்துடும் என்னென்ன பண்ணணுங்கிறதுக்குள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே அனுப்பிச்சி வச்சிட்றேன் நண்பர்களை அதை நல்லபடியாக பண்ணி வாழ்க்கையில் ஜெயிக்க விஜய் சேத்து நாராயணன் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நாளை மற்றும் ஒரு லக்னத்துடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிபாபு